எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த படையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பணங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது என்ன மாதிரியான சாதகம் இல்லாத விஷயங்கள் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசி அதிபதி அதிபதியாரன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தில் விசாகம் நாலாம் பாதம் முதல் கேட்டை நாலாம் பாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது நட்சத்திர பாதங்கள் விருச்சிகத்தில் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஏழு குடியவனும் ஐந்து குடியவனும் ஒன்றாக சேர்ந்து சுக்கரனையே உச்சமாகிறார் குரு பகவான் இங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார் ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு ஏற்றதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்க போதுங்க சொல்ல முடியாத நன்மைகள் அதிகமான நன்மைகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த நன்மைகளுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடக்கும்போது நன்மைகள் ரொம்ப அதிகமாகும் தசாபுக்தி சரியில்லாத போது ஓரளவுக்கு நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு காரணம் என்னென்னா ஐந்தாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சேரப்போகுது ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டு கேஸ்னு இழுபறியாக இருந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் வலுவாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய விருட்சிகராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் சரியாகலை அப்படின்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் இதே முதல் குழந்தைனா இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அந்த அளவுக்கு வலுவாக இருக்குது அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தை புதனும் பார்க்கிறார் குருவும் பார்க்குறார் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்பட குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குற ஒரு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை இரண்டு மாபெரும் சுபர்கள் சேர்ந்து பார்க்குறாங்க ராசிக்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது ஸோ அப்போ வந்து எடுத்த முயற்சியில் வெற்றி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் இருந்து வந்து ஒரு ஏற்றம் இல்லாத நிலை மாற ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தான ஒரு லாபத்தை பார்ப்பீங்க லாபஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது வீடு கொடுத்த புதனும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு திரிகோணத்தில் உகாஞ்சுருக்கார் ஸோ எல்லா வகையிலும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் நல்ல ஒரு வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விருத்துகிறாசுகிறமே கண்டிப்பாக உண்டுங்க அதோடு மட்டும் இல்லை உங்கள் மூத்த சகோதர சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலை அவங்களோட நிறைய சாதகமான விஷயங்களோட முழு சப்போர்ட் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உண்டு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் தொழிலில் வேலை செய்யக்கூடிய மாத வருமானத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு சொந்த ஊருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது எல்லாம் இப்போ தேடி வரும் ரொம்ப நாளில் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ வந்து கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் ரூபா ரொம்ப வலுவாக இருக்குது அடுத்து நான்கு மாதங்கள் பார்த்திங்கன்னா விருச்சியத்தை பொறுத்தவரை ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம் தான் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக ஊழல்கிட்ட இருந்து வந்து அவங்க கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும் உங்கள் மூத்த அதிகாரியுடைய முழு ஒத்துழைப்பு இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும் மனசில் இருந்த குழப்பங்கள் சரியாக ஆரம்பிக்கும் ராசியை குரு பகவான் பார்க்குற ராசி போய் ராசியை பார்க்குறார் செவ்வாய் ராசியை பார்க்குறாரு ஸோ தைரியமாக எல்லா விஷயத்திலும் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள் நல்ல ஒரு மனோபலம் உண்டாகும் நல்ல ஒரு தேக பலம் உண்டாகும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்த வந்த பிரச்சனைகளாக சரியாக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த காலத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஆரோக்கியம் சம்பந்த பிரச்சனைகள் இருக்குது மெடிக்கலில் அதாவது மருத்துவமனைக்கு வந்து நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் பாதி வருமானம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ சரியாகும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் உண்டாகும் மனோபலம் அதிகரிக்கும் அதே போல் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குங்க ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உட்காந்துச்சிருக்காரு அதே மாதிரி ஏழு கூடியவன் ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கனால மனைவியால் அல்லது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இல்லை குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் நடக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணமா இந்த காலகட்டம் விருச்சிகிறதுக்கு இருக்கும் அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க யாருன்னா வாக்கு கொடுத்துட்டீங்க அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுருவீங்க அதே மாதிரி பேச்சின் மூலம் பிழக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் முக்கியமாக குடும்பம் ரீதியாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல பாக்கியஸ்தானத்தை புதன் பகவான் பார்வீசர் மூணாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்று கூடியவன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைக்க முடியும் நல்ல லாபங்கள் அதிகமாக இருக்கிறனால எதிர்கால தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் வந்து எடுத்து வைப்பீங்க உங்களோட அடுத்த கட்டத்துக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கனால கடல் கலந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கலையோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வேலை கிடைக்கல அல்லது வேலை கிடைச்சும் வீசா கிடைக்காம போயிட்டுருக்குன்னா இப்போ வந்து அது வந்து சரியாக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வேலை கிடைச்சி அங்கே வெளிநாட்டில் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஈதிரும் உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் கடவுளின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதோட வந்து இல்லாமல் பத்தாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குங்க தொழிற்சாணம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரிங்க அதற்கடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் ஸோ நண்பர்களால் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் எழுக்கக்கூடியவன் உச்சம் ஸோ கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த கூட்டுத் தொழில் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்ன மாதிரி வாழ்க்கை துணையால் கண்டிப்பாக நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளையும் திருமணத்தில் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பீரியடாக இருக்குது இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க திருமணமானதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டு சரி இவ்வளோ நன்மையான விஷயங்கள் பார்த்துட்டோம் இந்த சாதகம் இல்லாத விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசிக்கு நாலாம் இடத்துல மாதத்துடைய ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் ஒன்றாக சேருவாங்க சனி சூரியன் சேர்க்கை நாலாம் இடத்துல உங்கள் தந்தையாருக்கும் உங்கள் தாயாருக்கும் ஒரு உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புனாலும் அவங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்குற நிலம் வாங்க இடம் வாங்குறீங்கன்னா அதை வந்து நாளைக்கு தள்ளி போடுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல இரண்டு பாபர்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது ஏதோ டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால வாங்குகின்ற இடம் வந்து கொஞ்சம் சரியான இடமான்னு சொல்லிட்டு ஒரு ஆட் செக் பண்ணிவிட்டு வாங்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவ மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் உண்டு ஏன்னா நாலாம் இடம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறனால அந்த தடைகள் தாமதங்கள் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை ஒருநிலை படித்து படிக்கிறது சிறப்பாக இருக்கும் மாற்றுடைய இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன உங்களுக்கு பிடிப்பா பிடிக்காததுடைய மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது இருந்தாலும் கூட மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டு எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் ராசி அதிபதியும் வலுவாக இருக்காரு ராசி குரு பகவான் பார்க்கறனால அதை சமாளித்து அதில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதுனால கொஞ்சம் வீண் செலவுகள் உண்டு நிறைய வருமானம் வரும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டு அதனால் வந்து பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க முடிஞ்சிருக்க சிக்கனமாக அடுத்த கடுத்துக்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால தேவைக்காக முடிஞ்சிருக்கோம் பணத்தை வந்து சேமிச்சு வைக்க கற்றுக்குங்க அதற்கடுத்து கவர்னர் நாட்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மதியானம் ஒன்று ஐம்பது மணி முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி விடியற் காலை ரெண்டு முப்பது மணி வரைக்கும் சந்திராசுன்றால் இந்த நாட்களில் மட்டும் முடிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய்ட்டு மறையறதுனால மனசில் தேவையற்ற குழப்பங்கள் கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் முடிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயங்கள் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதிகமாக வந்து கடவுள் வழிபாட்டில் ஈடுபாடு செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரும்போது இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது அதேபோல் அதிர்ஷ்டகரமான நிறமுறின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டம் இல்லாத நிறமுறின்னு பாத்தீங்கன்னா பச்சை மற்றும் கருணீளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலான தாராளமாக நீங்க வீடியோ டிஸ்லைக் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிங்க பிடிக்கலனாலும் சரிங்க அதை பத்தின கருத்துக்களும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க போடுற கமெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி தான் மேற்கொண்டு நான் வீடியோ வந்து எந்த மாதிரி போடலாம் என்னென்ன டாபிக்ஸ் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க நண்பர்களுக்கும் உறவின உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்